நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில கேள்விக்கு பதிலாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் வச்சிருக்கிறோம் அதாவது ஜின்கள் பேய் பிசா சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் தேவை ஒரு சில விஷயங்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் யூடியூப் சேனலினுடைய கொமெண்ட்ஸிலேயும் வந்து சுட்டிக்காட்டி கேள்வியாக கேட்டிருந்தாங்க அதாவது இது சம்பந்தமாக ஜின்கள் மனித உடம்புக்குள்ள நுழையுமா ஜின்கள் பற்றிய ஒரு ஆய்வு அது சம்பந்தமாக நிறைய நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தாலும் இன்றைக்கி வந்து அதை பற்றி கேள்வி கேட்டிருந்தால அதை வந்து உண்மையாக அந்த ஜின்கள் சம்பந்தமாக தொடராக ஒரு சில விஷயங்களை பேசியாக வேண்டும் அதை இன்ஷால்தான் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நிறம் கிடைக்கிறப்போ அடுத்த அடுத்த தொடர்களையும் நாங்கள் பார்க்கலாம் முதல்ல இந்த மனித சமுதாயத்திட்ட நம்ம மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் பேய் பிசாசி ஆவி முனி முண்டம் இப்படியான அந்த பேர்களை ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த சின்ன குழந்தை வந்து ஹைப்பராக்டிவாக இருக்கும்போது காத்தொண்ணாக்க இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை வந்து எனக்கே தெரியல அதில் மீனிங் என்ன அப்படின்னு எனக்குன்னு தெரியல நான் அந்த வயதானவர்கள் பழையவங்க அதை பயன்படுத்துவாங்க பார்வை கொண்டிருக்குது பார்வை விழுந்திருக்குது கடந்திருக்குது இப்படியான இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறத கேள்விப்படுறோம் அதே மாதிரியாக இந்த ஜின்களுடைய அமானுஷ சக்திகளுடைய தாக்கங்கள் இருக்கிறதாக பல விடயங்களை நாங்கள் பல இடங்களை வந்து கேள்விப்படுறோம் ஒரு சிலர் வந்து வேறு மொழியில் பேசுகிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பலம் வந்துடுச்சு மறைமுகமான ஞானங்களை பேசுகிறாங்க அதிசயமான சில விஷயங்களை பேசுகிறாங்க நம்ம வந்து அவரை சந்திக்கிறோம் நம்ம யார் பேர் பேர் என்ன ஊர் என்ன என்ன விஷயத்து போய்க்கணும்னு தெரியாமல் இருந்தால் கூட இந்த இடத்துலேருந்து வந்திருக்கவும் பிரச்சனை என்னதான் உனக்கு என்ன நடந்திருக்கும் உனக்கு இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியாக நீ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்பு தப்பி இருக்கிற மரணத்தை நெருங்கி இருக்கிற இப்படியெல்லாம் ரொம்ப இந்த குறி சாத்திரம் சொல்கிற மாதிரி இந்த ஜின்னு வந்து பேசுகிறதாக சிலர் வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி சில அமானுஷ சக்திகள் வந்து ஆச்சரியமான சில விஷயங்கள் நடந்ததாகவும் ஒரு சிலர் வா இல்லையா இதெல்லாம் என்ன இன்னொரு சிலர் சொல்லாங்க மரணித்து போனவர்களுடைய ஆவி என்ன செய்து நாற்பது நாளைக்கு இந்த பூமியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னும் சிலர் சொல்கிறாங்க மரணித்தவர்களோடு இருக்கக்கூடிய ஜின்னு வந்து அவங்க குரலில் பேசுவாங்க அவங்க மாதிரி என்ன செய்கிறாங்க நடந்துக்கிறாங்க இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இது உண்மைதானா இல்லையா இது ஒரு பிரம்மையா இப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது இல்லைந்து நாங்கள் எப்படி தப்பிக்கிறது அப்படியான சில விஷயங்களை உள்ளடக்கியதாக பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இது ஒரு நெடிய சப்ஜெக்ட் ஒரு பெரிய விஷயம் இதை வந்து ரொம்ப பொறுமையாக நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் ரொம்ப பொறுமையாக நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு நல்ல ஒரு தெளிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது இதை பேசிக்கிட்டே போகும்போது உங்களுக்கு சில டவுட்ஸ்கள் வரும் உங்கள்கிட்ட நடந்த சில விஷயங்கள் வரும் அதை கொமன்ஸில் பேசுங்க எழுதி வைங்க சொல்ல அடுத்த அடுத்த விஷயங்களையும் அதை வந்து நாங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல பேசிக்காக இதெல்லாம் என்ன இந்த ஆவிங்கிறது என்ன பேங்கிறது என்ன பிசாசிங்கிறது என்ன மரணித்தவர்களுடைய ஆவி என்கிறது அளவுமா உலாவுமா அதே மாதிரி சின்ன குழந்தைகளுடைய உயிர்கள் அருவாகுகள் என்று சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு நாங்கள் எடுத்து பார்த்துட்டோம்னு சொன்னால் முதல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இப்படி ஒரு அமானுஷ சக்தி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அல்லாஹாக்கு சுகனத்தில் ஜின்ன படைச்சதாக அல்லாவுத்து அல்லா திருக்குருவானில் சொல்லி காட்டுறான் சூறா அல் ஹஜராத்தில் அதே மாதிரி சூராத்துல்லா ரஹ்மானில் இது மாதிரியான சில சூறாக்களை எல்லாம் வந்து ஜின்ன படைச்சதாக சொல்கிறான் அல்குருவானில் எழுபத்து ரெண்டாவது அத்தியாயமே சூரத்துள் ஜின் தான் ஜின்கள் அப்படிங்கிற அத்தியாயத்து ஜின் அப்படிங்கிற அத்தியாயத்தில் தான் எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயமே இருக்குது ஜின் சம்பந்தப்பட்ட செய்திகள் ஜின்ன பற்றிய சில தகவல்கள் அதான் அந்த சூறாவிலேயே இருக்கக்கூடியதாக இருக்குது அப்ப இந்த ஜின்னுங்கிறத வந்து அல்லாஹத்தல்லா மனிதனை படைக்கிறதுக்கு முன்னரே படைத்ததாக அல்லாவுதல்லா திருக்குற சொல்லலாம் கலக்கல் ஜான்ன மின் கபிலிஹி அப்படிங்கிற அந்த மனுஷனை படைக்கிறதுக்கு முன் மனுஷனை வந்து மண்ணினால் படைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து அதுக்கு முன்னால் நாங்கள் நெருப்பினால் படைச்சோம் அப்படிங்கிறான் நெருப்பு கங்கினால் நாங்கள் மண் ஜின்னை படைச்சோம் அப்படிங்கிறான் அப்போ மலக்குமார்களை ஒளியினால் படைக்கிறான் ஜின்ன நெருப்பினால் படைக்கிறான் மனிதனை மண்ணினால் படைக்கிறான் இதை வந்து நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ இந்த ஜின்னு எப்போ படைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே ஜின்னு படைக்கப்பட்டிருக்குது இந்த ஜின்னுடைய பல தன்மைகளையும் அதனுடைய சில விஷயங்களையும் தான் வேறு பேர்களால் மக்கள் அழைச்சிட்டு இருக்கிறாங்க அருவாகுங்கிறது ரூஹுங்கிறது ஆவிங்கிறது பிசாசிங்கிறது முனிங்கிறது இ இது மாதிரியாக வேறு வேறு பெயர்களை இந்த ஜின்னுக்கு வச்சு நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து அதனுடைய ஒவ்வொரு தன்மைகள் கொண்டதை வந்து ஒவ்வொரு ஜின்னாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த ஜின் என்கிறது ஒன்று ஒரு படைப்பொண்டு இருக்குது இறைவன் படைச்சிருக்கலாம் மனுஷனுக்கு முன்னாடி படைச்சிருக்கலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்தது இந்த நிறைய இமாம்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ஜின் மனிதன் ஆதம் அலை சலாத்து அவர்களை அல்லாஹாலா படைச்சி வந்து வானலோகத்தில் தான் வச்சிருக்கிறான் அவருடைய விழா எலும்பிலேருந்து அவருடைய சோடிய ஹவ்வா அலேஸ்லாத்தையும் படைத்து அவங்க ரெண்டு வரையும் அங்கே வச்சிருக்கிறான் அதுக்கு பிறகு தான் அவங்கள பூமிக்கு எல்லாத்தெல்லாம் அனுப்புகிறான் அதாவது சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப வசனங்களையே நாங்கள் பார்க்கலாம் அப்போ ஆதம் அலேஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் வந்து முதல் மனிதன் இல்லையா அவரை படைக்கிறதுக்கு முன்னாலேயே ஜின்னை படைச்சிட்டான் அப்படின்னா ஜின்களினுடைய தகப்பன் மனுஷனுடைய தகப்பன் வந்து ஆதம் அப்படிங்கிற மாதிரி அலஹ்ஸ்லாத்து அஸ்லாம் ஜின்களுடைய தகப்பன் வந்து இபிலிசு அவனுடைய பேரு இபிலிசி அவனுடைய இனம் ஜின்னு அதான் நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் அதை வந்து சூரத்தில் கஹுபுல ஐம்பதாவது வசனத்தில் அல்லாஹு சொல்றான் ஜின் என்று சொல்றான் ஆதம் அலி இஸ்லாத்துக்கு சுஜூது செய்யும் மாதிரி அல்லாஹால கட்டளைறான் இல்லையா கட்டளை அபா ஒஸ்தக்பர அவன் மறுத்து பெருமை அடித்தான் அவன் வந்து கானமினல் ஜின் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவனாக அவன் இருந்தான் அந்த இனம் ஜின்னு அப்படிங்கிறத வந்து அல்லாஹால சூரத்தில் கஹுபுல் ஐம்பதாவது வசனத்துல சுட்டி காட்டுறான் அப்ப ஜின் என்கிற இனம் மனித இனம் பேரு ஆதம் ஜின் இனம் பேரு எபிலிஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ ஷைத்தான்ங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஷைத்தான்ங்கிறது ஒரு கொமன் வேர்டு தான் ஷெய்தான்ங்கிறது குழப்பக்காரனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு ஷைத்தான் இப்போ குறிப்பாக நாம ஷெய்தானுங்கிற வார்த்தையை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்னா ஜின்னுக்கு தான் ஜின்னுக்கு தான் ஆனால் இல்லை அது அதாவது பண்றவங்களை எல்லாம் ஷைத்தான்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் சூரத்துள் பக்கராவில் முனாவிக்குகளை பற்றி சொல்லும்போது எல்லாத்தெல்லாம் ஷைத்தான் என்று சொல்கிறான் ஒய்தா இலா ஷேத் வந்து சகாபாக்களோடு சஹாபாக்களோடு இருக்கும்போது நாங்கள் தான் இருக்கிறோம் நாங்களும் மூமீன்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவர்களுடைய ஷைத்தான்களோடு அவர்கள் தனித்தால் அப்படின்ற இந்த வார்த்தையில் அல்லாஹ் சைத்தான் முனாவிக்கிகளை கொலப்படிக்காரன் அதனால் ஷைத்தான் அப்படிங்கிற பேர் அல்லாஹூத்தாள சொல்லிக்கிறேன் அப்போ ஷைத்தான்களோடு அவங்க இருக்கும்போது அதாவது அந்த முனாவிக்குகளின் தலைவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது நாங்கள் வந்து அவங்கள சேட்டை செய்கிறோம் பகடி பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் அப்படின்னு அந்த முனாவிக்குகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறான் அதே மாதிரி உமர் அலி அல்லாஹூ தலனுடைய குதிரை வந்து ஒரு தடவை வந்து ரொம்ப அந்த மிரண்டு ஓடுவே அப்புறம் ரசூலுல்லாய் சலம் ஹுதி ஷைத்தான் அந்த சைத்தான புடி அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நபிகள் நான் சல்லாஹ் அலுவலி சலம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கவிதை பாடிக்கிட்டு வரான் அந்த கவிதை பாட்டு பாடிச்சுட்டு வரும்போது அந்த பாட்டு வரிகள் ரொம்ப மோசமானதாக இருந்துச்சு வைக்கக்கூடிய வாசகம் வந்துச்சு அப்புறம் ரசூலுல்லாய் சல்லல்ல அவங்க ஹுதி ஷைத்தான் அந்த சைத்தான புடிங்க அப்படிங்கிறான் மனுஷன்னு சொல்கிறாங்க ஷைத்தான்ண்டு எல்லாம் விரட்டிட்டு போகிறாங்க அவன் ஓடிட்டான் அப்ப ரசல்லாய் சல்லல்லாறு சலமங்க சொல்லுவாங்க இது மாதிரியான பாடல் வரிகள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நிரம்பி இருப்பதை விட சேலால் நிரம்பி இருப்பது சிறந்தது அப்படிங்கிறாங்க சீல் நிரம்பி இருந்தா கூட பரவாயில்லைங்க இந்த பாட்டு மோசமான வரிகள் இருந்துடக்கூடாது ஷிர்க்கான வரிகள் அப்படிங்கிற அந்த கவிஞனை வந்து ஷெய்தான் அப்படின்ற ரசலுல்லாய் சல்லல்லா சலமங்க சொல்லி கட்டுறாங்க எனவே ஷெய்தான்ங்கிற அந்த வார்த்தை வந்து கோமன் வேர்டு மிருகத்துக்குன்னு சொல்கிறாங்க மனுஷனுக்கும் சொல்கிறாங்க ஜின்னுக்கும் சொல்கிறாங்க ஜின்னுக்கும் ஷைத்தானுங்கிற ஒரு வார்த்தை என்ன செய்து பயன்படுத்தப்படுது அப்போ இனம் ஜின்னு முதல் ஜின்னு பேர் வந்து இபிலிசு முதல் மனிதன் வந்து ஆதம் மாலேஸ்லாம் மாதிரி இபிலீஸு கொலப்படிக்காரனாக இருந்தால் அது ஜின்னாக இருந்தாலும் ஷைத்தான் தான் மனிதனாக இருந்தாலும் ஷைத்தான் வேற ஒரு விலங்காக இருந்தாலும் குளப்படி பண்ணும்போது அது ஷைத்தான் தான் இதை நீங்கள் தெளிவாக என்ன செய்யணும் ரொம்ப புரிஞ்சு கொள்ளணும் அப்ப இந்த ஜின்னில்ல என்ன வகைகள் இருக்கு ஜின்னுங்கிற இனத்துல ஆகாயத்துல நீந்தி போகக்கூடிய அதாவது அண்டவெளியில பறந்து போகக்கூடியதுகள் அப்படியான வகைகள் இருக்குது கடல்ல மூழ்கு முத்தெடுக்கக்கூடியது இருந்திருக்குது தரையில நடக்கக்கூடியதெல்லாம் இருந்து அதை வந்து அல்லாஹூத்தாலா திருக்குருவானில் சுலைமான் அலி அவர்களுடைய சம்பவத்தை சொல்லி காட்டும்போது அவருக்கு நாம் ஜின்ன வசியம் பண்ணி கொடுத்துருந்தோம் அதில் கடலில் மூழ்கி முத்தெடுத்தது இருந்தது என்று அல்லாஹாலா சொல்றான் அதே மாதிரி பெரும் பெரும் பாத்திரங்களை செய்யக்கூடிய அதான் மனுஷனால் தூக்க முடியாத பெரிய பெரிய பாத்திரங்களை அண்டாக்களை எல்லாம் இந்த ஜின்னை வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க பைத்தல் மக்கத பள்ளிவாசலில் ஜின்னை வச்சு கட்டிகிட்டு இருந்தாங்கங்கிறதெல்லாம் திருக்குருவ நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி இந்த ஜின்கள் வந்து வானலோகத்தில் மலக்குமார்கள் பேசுவதை ஒத்து கேட்குது அப்போ அந்த அளவுக்கு போகக்கூடியது அப்படி என்று எல்லா பகுதிகளையும் நீந்தி போகக்கூடியதாக இருக்குது இப்படியான வகைகள் வந்து இந்த ஜின்னில் இருக்குது இந்த ஜின்னில் ஆணு பெண்ணுங்கிறது இருக்குது எப்படி நம்ம மனுஷன்கிட்ட ஆணு பண்ணி இருக்குதோ அந்த ஜின்னிலையும் ஆணு பண்ணி இருக்குது ஏன்னா நம்ம பாத்ரூம் போகும்போது ஓதுறோமே இல்லையா அல்லாவுமே நீ ஔவுபிக்கு மீனல் ஹுதி ஹபாயிஸ் என்கிறோம் யா லா ஹுபுதுங்கிற ஹபாயுதுங்கிற அதாவது அசிங்கத்தை சாப்பிடக்கூடிய ஹபீஸுங்கிறது அசிங்கத்துக்கு சொல்கிறது ஹுபுது ஹபாய்து என்றால் அசிங்கத்தை சாப்பிடக்கூடிய ஆண் பெண் ஜின்கள்ட்ட வந்து பாதுகாப்பு தர்றேங்கிறாங்க அப்போ ஆண் பெண் அப்படிங்கிறது அதுக்கு குழந்தை குட்டி அதுக்கு வந்து இனப்பெருக்கம் இப்படியான விஷயங்கள் வந்து என்ன செய்யுது இந்த ஜின் இடத்தில் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம் புரிஞ்சுக்கொள்ளணும் எனவே ஒட்டு மொத்தத்தில் இந்த ஜின்னுங்கிறது தான் ஒரு அமானுஷ சக்தி அதைத்தான் இவங்க ஆவி பேய் பிசாசி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதெல்லாம் வேறு ஒரு படைப்பு கிடையாது ஏன்னா ஹிஸ்டரியில் வந்து ஜின்னுங்கிற படைப்புக்கு முன்னால் மண்ணுங்கிற ஒரு படைப்பு ஒன்று இருந்துச்சு அப்படின்ற சில வரலாற்று புத்தகங்கள் எழுதுது அப்போ அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு அது வந்து என்ன செய்யுது மானலோகத்தில் ஆதம் அலை இஸ்லாத்துஸ்லாம் அவர்களோடு வாழ்ந்ததில் அதுவும் ஒரு படைப்பு அப்படின்னு சில வரலாற்று குறிப்புகள் நிற்காங்க தெளிவான அதித ஆதாரங்கள் அதில் இல்லை அப்போ இந்த ஜின்னுங்கிற ஒரு படைப்பு மனிதன் என்கிற ஒரு படைப்பு மலக்குமார்கள் என்கிற ஒரு படைப்பு இதை தான் நம்ம என்ன செய்ய முடியுது தெரிஞ்சு கொள்ள முடியுது இதான் ஜின்னை பற்றியது இந்த ஜின்னுக்கு வந்து என்ன சக்திகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும் இந்த ஜின்னுக்கு பலம் என்ன எவ்வளோ பெரிய பலம் கொண்டது இது அப்படின்றத நாங்கள் பார்த்தா பொதுவாக அந்த ஜின்னு வந்து வேண்டிய உருவம் எடுக்கக்கூடிய அந்த சக்தி அதுக்கு இருக்குது அதை நாங்கள் ஹதீதுகளாக பார்க்கலாம் முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீது ஒரு யுத்தத்துக்காக சல்லல்லாஹலாமர்கள் சஹாபாக்களோடு போகிறாங்க போகும்போது ஒரு நபித்தோழர் புதுசாக கல்யாணமானவர் புது மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அவர் வந்து கல்யாணமான புதுசுலேயே யுத்தாண்டு வந்தோடனேயே சத்தம் இல்லாமல் பேய்த்தார் அவர் அல்லாவுக்காக வேண்டி யுத்த காலத்தில் போகிறார் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் தொடங்கல அப்போ இப்போ இருக்குது அந்த படைகள் வந்து போய் தயாராக இருக்கும்போது அவங்க லீவு கேட்குறாங்க யார சூழல்தான் நான் புதுசாக கல்யாணம் காரணத்தை சொல்லி கேட்குறாங்க நான் புதுசாக கல்யாணமானவன் அப்படின்னா புதுசாக கல்யாணம்னு எவ்வளோ ஆசைகள் தேவைகள் இருக்கும் அதை சொல்லி நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சலம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க கேட்டோன்னா நபிகள் நான் சல்லல்லாசலம் அவங்க சொல்கிறாங்க தரளமாக போங்க ஆயுதங்களோட போங்க ஏன்னா எதிரிகள் எப்போதுமே நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே அவங்க ஆயுதத்தை போ எடுத்துகிட்டே போங்க வாழை எடுத்துகிட்டே போங்க அப்போ ஆயுதம் தானே வாழ தானே எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அப்போ அந்த நபி தோழர் வாழோட என்ன செய்கிறாங்க எடுத்துகிட்டு வராங்க அதாவது ஒரு அரசாங்கம் உருவானது பிறகு யுத்தம் பண்ணிட்டு போகிறாங்க யுத்தம் வந்து ஒரு சிலர் வந்து என்ன செய்கிறாங்க அவர் இது பாருங்கள் இஸ்லாத்தில் தீவிரவாதம் யுத்தம் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு ஒரு இராணுவ படை இருக்குதா இல்லையா அந்த இராணுவ படைக்கு நாட்டு ஜனாதிபதியே தளவாதியாக போகிறாரு இப்போ இருக்கிறத விட அட்வான்ஸ் அவர் இருக்கிறார் ஒரு நாட்டோட ஜனாதிபதி தான் இராணுவ தளபதியுமாக இருக்கிறாரு அவரு தான் முன்னுக்கு நிற்பேன் ஏன்னா அவன் வந்து கோட்டையில் மறைஞ்சிருந்துட்டு படையை போய் சண்டைக்கு கூடலை இஸ்லாமியம் ஒரு ஆட்சி அது ஒரு நாடு அந்த நாட்டு இராணுவத்தில் இவர் போகிறார் அப்போல்லாம் என்ற ஒன்று இல்லை பொதுமக்களுக்கே எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து வச்சுக்கிட்டு இராணுவத்தில் கொண்டு வராங்க அப்போல்லாம் வெட்டு தான் அப்போது இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் லீவு கட்டோன்னே ரொ சொல்லாம் போங்கப்பா அப்படின்ட்டுட்டாங்க வாழை எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு வாராரு வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து மனைவி வெளியில வராங்க தலைவிரி கோலமாக வெளியில வராங்க ஓடி வந்த உடனே ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில வந்தோடனே இவர் செல்லம்மா அந்த வாழை எடுத்து மனைவிக்கு குத்துறதுக்கு அப்படி ஓங்குறார் அப்ப அதாவது ஒரு சிலர் இந்த அதிசை எப்படி விளங்குறாங்கன்னு சொன்னால் பாருங்க ஒரு மனைவி தலையை திறந்து போட்டுக்கு வந்தோடனே கழுத்த வெட்டு போய்த்தாரு அப்படின்ட்டு இப்படியெல்லாம் எல்லாம் இஸ்லாம் கிடையாது அதுதான் அதை வச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க பெண்கள் அவள் வீட்டில் இருக்கும்போது தலையை டீக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அவள் வீட்டிலேருந்து வெளியில் வரான் ஏதோ அவசரத்துக்கு வரான் வந்தால் இவர் வாழை வெட்டுறதுக்கு உங்களே செல்லமாக ஏதாவது இந்த கனவு மனைவி வந்துன்னே கையில் கம்பு தான் கம்பு எடுத்து சின்னதாக அடிக்கிறது கம்பு எடுத்து குத்துறது செல்லமாக வந்து என்ன செய்கிறது அன்பை வழிகாட்டுறதுக்கு கூட கொடுக்குப்பாங்களே இல்லையா அந்த வாழை எடுத்துகிட்டு அவங்க குத்த போகிறாங்க குத்த போனோடனே அந்த பெண் மனைவி சொல்றாங்க என்ன தாக்குறது இருக்கட்டும் முதல்ல வீட்டுக்குள்ளே போய் பாருங்க அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க ஓடி வந்ததே பெட்டில் ஒரு பாம்பை கண்டதனால தான் பாம்பு ஒன்று அதிசயமாக வீட்டுக்குள்ளே வந்தோன்ன வெளியில் ஓடி வராங்க இவர் போய் அந்த பாம்பை வெட்டுறாரு அந்த பாம்பும் இவரை கடித்து போட்டுது பாம்பும் செத்துடுது அவரும் என்ன செய்கிறாரு மரணிச்சிட்டாரு அப்போ சஹாபாக்கெல்லாம் ஓடி வராங்க யார சுழல்லாம் எங்களுடைய தோழரை காப்பாத்துங்க அவர் வந்து இப்படி பாம்பை வெட்டினார் பாம்பு அவரை தூண்டிடிச்சு அவரும் மௌத்தாயிட்டாரு அப்படிங்கிறாங்க அப்போ நபிகள் நாயம் சல்லல்லா சலம் அவங்க சொல்கிறாங்க இந்த மதினாவில் சில ஜின்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறது நான் அதை உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன் சில ஜின்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறது ஏன்னா ரசூல்லாயி சலம்லாம் ஜின்களுக்குன்னு சேர்த்து தான் தூதரன் அனுப்பப்படுறாங்க ஜின்களுக்கு அவர் தாழ்வாக கொடுக்குறாங்க சம்மந்தப்பட்ட தெளிவான ஹதிசுகள்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம் அப்போ அந்த சொல்கிறாங்க பாம்பு உருவத்தில் ஜின்னு வெறும் எனவே நீங்கள் ஜின் பாம்பை கண்ட உடனே வந்து நீ அல்லாவுடைய நல்லடியானா இருந்தால் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லுங்கள் போகல்லாட்டி கொல்லுங்க அப்படிங்கிறாங்க இது நிறைய ஹதீர்களை நாங்கள் பார்க்கலாம் எல்லாம் முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீர் அப்போ பாம்பு உருவத்தில் என்ன செய்யுது ஜின்னு வந்துருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி மனுஷன் உருவத்தில் சுராங்கிற ஒருத்தனுடைய உருவத்தில் தான் இந்த பதுர் யுத்தம் தொடங்கிக்கிட்டு இருக்கும்போது காவிர்கள் இடத்துல வந்து என்ன ஜின்னு வந்து ஒரு மனுஷன் உருவத்தில் வந்து ஒன்றும் பயப்படாதீங்க நான் நினைக்கிறேன் நீங்க வெல்லுவீங்க அப்படின்னு சண்டையை மூட்டி விட்டான் போர் மூண்ட உடனே அவன் அங்கேருந்து விரண்டு வர்றான் அப்படின்ட்டு திருக்குறள்ல அந்த வசனங்கள் என்ன செய்யுது வெறுது அவன் பேரே சொல்லி அதிர்சில வெறுது அப்போ ஒரு மனுஷ உருவத்தில் வந்திருக்குது அதே மாதிரி அபுகுரை அலி அல்லாஹ் அவங்க என்ன செய்கிறாங்க சகாத்துல் ஃபித்ரா நோன்பு தர்மம் சொ சொத்துக்களிறி நோம்பு தர்மமாக ஈச்சம்பழம் அதே மாதிரியாக காய்ந்த திராட்சை இதெல்லாம் மக்கள் கொடுப்பாங்க அதை விநியோகிக்கிறதுக்கு முன்னாடி அது ஸ்டோர் ரூமில் இருக்குது அதை வந்து பாதுகாப்புக்காக அபுஹுரை ஆர் அலி அல்லாஹலன் அவர்கள் நியமிக்கப்படுறாங்க அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து அதை திருடுறான் திருடுனா அதை பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கிட்ட கொண்டு போகிறோன்னா அவன் காலை கொழுந்து கையில் பிடிச்சி கெஞ்சி என் பிள்ளை ரொம்ப பசியாயிருக்குது குடும்பமே ரொம்ப இருக்குது அதுக்கு தான் திருநேன் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்னை விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சின உடனே இவர் மனசு இறக்கி போய் போப்பா இனிமேல் அந்த வேலை பண்ணுறாத போ அப்படின்னு விளாட்டு விட்டார் ரசோல் தா செலவாசலான் சொல்கிறாங்க இரவு ஒரு திருநம்பான் பிடிச்சிட்டேன் ரசோல்லாவுக்கு எல்லாம் ஒகை மூலம் அறிவிக்கப்பட்டாச்சு ரசவுல்லா சொல்கிறாங்க அப்படியா நாளைக்கு வருவான் அவன்றாங்க அப்படி அடுத்த நாளும் வந்து என்ன செய்கிறாங்க கவனமாக இருந்து பிடிச்சி கெஞ்சி விட்டுட்டாங்க அடுத்த நாள் வந்து ரசூல்தான் சொன்னாங்க அவன் வந்தானா நாளைக்கும் வருவான் அப்படின்றாங்க அடுத்த நாள் விடமாட்டேன்ட்டாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறாரு உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தான் தான் என்னை விடுவியா நல்ல மார்க்க விஷயத்தை சொல்லித்தரேன் என்று நல்லதை சொல்லி கொடுக்குறான் நீங்கள் தூங்கும்போது விழிப்பில் உட்கார்ந்த உடனேயே ஆயத்து குறிச்ச ஓதுங்க அந்த ஆயத்து குருசை நீங்கள் ஓதுனீங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவன் சொல்லி கொடுக்குறான் சொல்லி கொடுத்தோன்னா விட்டுட்டார் நல்ல விஷயம் தானே விட்டுட்டார் விட்டோன்னே ரசுல்லா கிட்டே வந்து இப்படி சொன்னான்ட்டு ஒன்னா ரசூல்லா செல்லால் சொல்லுவாங்க சொல்கிறாங்க அவன் சொன்னது உண்மைதான் ஆனால் வந்தது யார் தெரியுமா ஷெய்தான் அப்படிங்கிறாங்க ஜிந்தம் வந்தான் அப்படின்றாங்க அப்போ இந்த ஹதிதையும் நாங்கள் பார்க்கலாம் அப்போ ஒரு மனித உருவத்தில் வந்திருக்கிறாங்க அதே மாதிரியாக கருப்பு முழுசா கருப்பா இருக்கிற நாயர் ரசூலா கொல்ல சொல்லாங்க கட்டத்துக்கு இதாக ஷைத்தான்றாங்க சைத்தான் உருவத்தில் வருவானுங்கிறாங்க அது ஷெய்தானுங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அதை வச்சு ஒரு சில இமாம்கள் வந்து ஷைத்தான் தான் கருப்பு உருவத்தில் நாயாக வருதுங்கிறாங்க அல்லது க முழுச கருப்பாக இருக்கிறது குழப்படி பண்ணுறதுக்காக ஷெய்தான்கிற வார்த்தையை எல்லா அல்லாவுடைய தூதர் பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க இது எப்படியோ உருவங்கள் மாறக்கூடியது அந்த பாம்பு உருவத்தில் வந்தது அதே மாதிரியாக மனித உருவத்தில் வந்தது அந்த ஷெய்தானுக்கு இருக்குது அதனுடைய உண்மையான உருவம் மனித உருவம் கிடையாது ஒழுங்கிட்டா உண்மையான விஷயங்களை எடுத்து பார்த்தா ஷைத்தானு கொம்பு இருக்கிறதாக அதிதிகளை வருது ஷைத்தானு கொம்பு இருக்குது ஏன்னா ஷைத்தானின் கொம்பின் மீது சூரியன் உதிக்குது அப்படிங்கிற அதிதெல்லாம் நாங்கள் பாக்கும்போது ஷான் ரொம்ப அசிங்கமான ஒரு தோற்றத்தில் இருப்பான் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்து புரிஞ்சுக்கொள்ள முடியுது அந்த ஜின்னு வர்க்கம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது அப்போ இப்படி அந்த ஜின்னுக்கு வந்து வேண்டிய உருவம் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இருக்குது தொடர்ந்து இன்சால்தான் அடுத்த நிகழ்ச்சியில் ஜின்னனுடைய இன்னும் சில பலங்கள் அதையும் நாங்கள் பார்ப்போம் சின்ன பற்றிய தொடர்ந்து சில விஷயங்களை அடுத்தடுத்த விஷயங்களில் நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கோம் உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுடைய ஊரில் நடந்த சில அதிசயமான விஷயங்களையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்விகளாக இருக்கலாம் என்னிடத்திலேயும் அது சம்பந்தமான நிறைய அனுபவங்கள் இருக்கிறது அதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகா